இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சாதாரணமாக ஒரு மனிதருக்கு தைரியம் இருந்ததுன்னா அதை விட பெரிய சொத்து வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். இருக்கிற லக்ஷ்மியிலேயே விசேஷமான லக்ஷ்மி தைரிய லக்ஷ்மி வீரலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாள். அதாவது தைரியத்துக்குண்டான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷன் ரொம்ப தோல்வியில் போகிறான், தைரியம் இருக்குது, நான் எப்படியோ ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு குழந்தை படிப்பில் நான் நிச்சயம் எங்கள் அம்மா அப்பா பேரை காத்துவேன், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த தைரியத்தை தந்தாலே பெரிய விஷயமா இருக்கும். ஆக தைரியத்தை கொடுக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் மனசில் திடகாத்திரம் தைரியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை வந்து நரசிம்மரையும் அதே மாதிரி ருத்ரனையும், அதாவது சிவபெருமானையும் நினச்சின்னு இந்த மந்திரத்தை சொல்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஓம் அகோராய நமஹ, ஓம் அகோராய நமஹ, ஓம் அகோராய நமஹ, ஓம் அகோராய நமஹ, ஓம் அகோராய நமஹ. இந்த மந்திரத்தை டெய்லி 36 தடவை ஜபிச்சுக்கோங்க. வெளியில் கிளம்பும்போது, சுவாமிகிட்ட நிற்கும்போது, இரவு வீட்டுக்குள்ளே வந்து நமஸ்கரணம் பண்ணும்போது அகோராய நமஹங்கிற மந்திரத்தை ரொம்ப அழகாக ஜபிச்சுண்டா போதும். இந்த சக்தி இருக்கு பாருங்க, நிறைய விஷயங்களில் மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் தைரியம் ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது தான். ஆக தைரியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். இந்த தைரியம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ரொம்ப நலிவடைந்த விஷயங்களில் கூட ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நம்ம கொடுக்கும். குழந்தைகளுக்கு படிப்பில் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கும். இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தியே இந்த தைரியம் தான். அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி மந்திரம் இந்த மந்திரம். ஓம் அகோராய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை ஜெபிச்சாலே ரொம்ப நல்ல மாற்றம். 36 தடவை சொன்னாலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சிவபெருமானுடைய மந்திரத்தில் அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா முருகனுடைய மந்திரங்களில் மூணாவது முகம்னு சொல்லுவா, அதாவது மூணாவது முகம் இந்த முகம்தான். அகோரேபியோ அகோரே அகோரேபியோ சர்வேபியோ சர்வ சர்வேபியக அப்படின்னு சொல்லுவா. அதாவது அகோர ரூபமாக இருக்கக்கூடிய, அதாவது சூரனை வதம் பண்ணக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். ஆக இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய ஆன்மீக தகவலில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரத்தை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் வேல் வேல்முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. நன்றி.